ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அவரைக்காய் அறுவடையை பற்றி தான் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் நியூ இயரோடையே அப்லோட் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் ஒரு சில காரணங்களால் இது தள்ளிப் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அவரைக்காய் ஹார்வெஸ்டிங் அந்த அறுவடையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்வெஸ்டிங்க்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு மூணு தடவை அவரைக்கா அறுவடை செஞ்சிட்டோம் ஸோ இந்த முறை வந்து உங்கள் கிட்டே காமிக்கணும்னு நான் விருப்பப்பட்டது இந்த முறை எங்களுக்கு கிடைச்ச அவரக்கா என்னன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு காட்சிச்சின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் சேனலோட எடிட்டர் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க தான் இந்த ஹார்வெஸ்டிங்க்கு எனக்கு உதவி பண்ணுறாங்க இந்த ஹார்வெஸ்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் முதல்ல அவரக்காயோடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஓ எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய வெளிச்சம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அதாவது நம்மளோட செடி கொடிகளுக்கு தேவையான தண்ணீர் இது இரண்டும் தான் மிகவும் முக்கியம் ஸோ நம்ம காலை வேலையில் நம்ம செடிகளை பராமரிப்பதுனால செடிகளுக்கும் நன்மை நமக்கும் டபுள் நன்மை என்னென்னு பார்த்திங்களா சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சமானது நம்ம உடம்புக்கு விட்டமின் டி சத்தை கொடுக்குது அதனால காலை வேலையில் நம்ம செடியை பராமரிக்கிறதுனால நம்மளுக்கும் நம்ம நன்மை கிடைக்குது செடிகளுக்கும் நன்மை கிடைக்குது அந்த செடிகளில் வரக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள்னால் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஸோ சூப்பராக இருக்குங்களா ஸோ இந்த மாடித்தோட்டம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயம் ஒரு கனவு தோட்டமாக இருக்கும் அதே தான் எங்களுக்கும் கனவு தோட்டமாக இருந்தது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் தோட்டத்தில் வச்சு பயனடையணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த தோட்டம் வைக்கணுன்னு முதல்ல ஆசைப்பட்டோம் அதுக்கப்புறம் அதை சிறுக சிறுக தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செடியாக வச்சு அதை நாங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதன் மூலமாக நாங்கள் மட்டும் பயனடையில் இதில் விளைஞ்ச காய்கறிகளை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது ரொம்ப 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 சூப்பருங்க ஸோ இன்றைக்கி நம்ம அவர்காயோடைய பயன்களை பற்றி பார்ப்போம் இந்த அவர்காய் வந்து ஒரு குளிர்கால தாவரம் அதுவும் இப்போ நாங்கள் போட்டிருக்க இந்த கொடி வகை அவரை வந்து குளிர்கால பயிர் சரிங்களா ஸோ இது ஒரு பட்டாணி பீன்ஸ் வகையை சேர்ந்தது அவருக்கா ஒரு சுவையான உணவுங்க ஏராளமான மருத்துவ குணம் கொண்டது இதை பற்றி இப்பொழுது பார்ப்போமா புரத சத்து நிறைஞ்சது குறைவான கொழுப்பு சத்து உள்ளது விட்டமின்களும் கனிம சத்தும் உள்ளது உடல் ஆரோக்கியத்திற்கு இது எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு இப்போ பார்ப்போம் நம்ம இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துதுங்க அதனால் இது இதை இதயத்திற்கு மிகவும் நல்லது அவரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைந்து உடல் எடை குறையும் நம்மளுக்கு உபயோகமாகுது அவரைக்காயில் விட்டமின் பி ஒன் இரும்பு சத்து காப்பர் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மங்கனீஸ் அப்படின்னு பல வகையான சத்துக்கள்லாம் நம்மளுக்கு இந்த அவரைக்காய் மூலம் கிடைக்குது இதனால் இரத்த ஓட்டம் சீராகவும் எலும்பெல்லாம் வலுவாகிறதுக்கும் உதவி செய்துங்க அவரைக்காயை அடிக்கடி சாப்பிட்றதுனால கண்ணில் இருக்க நரம்புகள்லாம் குளிர்ச்சி அடைதாங்க பார்வை மங்களான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் அவரைக்காயை வாரத்தில் ஒரு முறை மறக்காமல் சாப்பிடுங்க அவரைக்காயில் உள்ள துவர்ப்பு சுவை இரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குது ஏன்னா அவரைக்காயில் நார் சத்து அதிகம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தூக்கமின்மை பிரச்சனையையும் செய்கிறது எது இந்த அவரைக்காய் தான் அவரைக்காய் வெண்டைக்காய் ரெண்டுமே சூப் வச்சு சாப்பிட்டோன்னா நினைவாற்றல் அதிகரிக்குமாங்க வீட்டு தோட்டத்தில் பலர்க்கப்படுற அவரைக்காய் அரிய வகை மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம பிஞ்சு அவரைக்காயாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் வராமல் தற்காத்து கொள்ளும் விட்டமின் சி வந்து அவரைக்காயில் நிறைய இருக்குதுங்க அதனால் பிஞ்சு பிஞ்சு அவரைக்காயாக எடுத்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லதுங்க ஸோ நான் சொன்னேன் பார்த்திங்களா அவரைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது எவ்வளோன்னு பார்த்திங்களா ஒன்றே முக்கால் கிலோ காய்ச்சிருக்குங்க ஸோ அதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்கள் ரொம்ப சுவையாக சமைச்சு சாப்பிட்டோம் இந்த செடி இந்த கொடி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய அதிகமான அவரைக்காய் கொடுத்துச்சு இந்த அவரைக்காயில் வைக்க வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் தாங்க அதற்கு என்ன செய்யணுன்னா நாங்கள் சாம்பல் தூவனோம் அப்புறம் இந்த அவரை கொடியில் பூக்கள் அதிகம் பூக்கவும் காய்கள் அதிகம் காய்க்கவும் வாரம் இருமுறை மோரை நல்ல நீரை நீரில் நன்றாக கலக்கி அதில் இருமுறை தெளித்து வந்தோங்க இந்த அவரைக்காய் பூக்களும் நிறைய பூத்துச்சு காய்களும் நிறைய காய்ச்சிச்சுங்க இதில் சமைச்ச குழம்பு அதோட பூங்கார் அரிசி சாதம் நாங்கள் வடித்து இதை சாப்பிட்டோம் இது சூப்பரோ சூப்பர் வேறு லெவலுங்க அதை தான் உங்களுக்கு உங்களோட பார்வைக்காக தந்திருக்கோம் இது வந்து வெள்ளை சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் நீங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ